வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆல்ரவுண்டர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஊரை பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஊருக்கும் சென்னைக்கும் பற்றின ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு மர்மம் இல்லை, ரெண்டு மர்மம் இல்லை, பல மர்மங்கள் இந்த ஊருக்கு பின்னாடி இருக்குது. அந்த ஊர் வேறு எந்த ஊரும் இல்லை, அது நம்ம கடலூர் தான். கடலூரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ எல்லாருமே தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அந்த விஷயம் பொய்யெல்லாம் இல்லை, உண்மை தான். அந்த உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடலூரோட பழைய பேர் கூடலூர். இந்த பேர் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் ஒரு முக்கூடல். முக்கூடல் அப்படின்றது மூணு ஆறு சேர்ற ஒரு இடம் தான். நம்ம ஊரில் பெண்ணையாறு, எடிலமாறு, பரவலாறு அப்படின்ற மூணு ஆறு சேருது. நம்ம கடலூரை சோழர்கள், பல்லவர்கள், முகல் ஆகியப்பட்ட மூணு வகையான அரசர்கள் நம்ம ஊர் ஆண்டிருக்காங்க. கடைசியாக ஆண்ட முகல் அரசர் தான் நம்ம மைசூர் மன்னர் ஹைதர் அலி. இவர் இந்த இடத்துக்கு இஸ்லாமாபாத் அப்படின்ற பேரை வச்சிருந்தார். பிரிட்டிஷ் நம்ம கடலூருக்குள்ளே வந்து தன்னோட வணிகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, மற்றும் பல துறைமுகங்களை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பேர் தான் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் கடலூரில் வந்து நிறையா பேரும் புகழும் சம்பாதிச்சிக்கிட்டாரு. இந்த ராபர்ட் கிளைவ் தான் நம்ம கடலூரில் இருக்க பழைய கலெக்டர் ஆஃபீஸ் கட்டினார். இப்பயும் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவோட பேர் அங்கே செதுக்கப்பட்டிருக்கும். ராபர்ட் கிளைவ் மைசூர் மன்னர் ஹைதர் அலி கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாரு. அதனால செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டையும் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டையும் அவர் வாங்கிட்டாரு. இந்தியாவில் இவ்வளோ ஃபோர்ட் இருந்தும் பிரிட்டிஷே இந்த ரெண்டு ஃபோர்ட்டை மட்டும் வாங்கினாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு ஃபோர்ட்டையும் ஜாயின் பண்ணுறோமே, இது ரெண்டுத்துக்கும் நல்ல சுரங்கப்பாதை இருக்குது. நீங்கள் தமிழ்நாடில் பார்த்து வந்த விஷயம் இந்த சுரங்கப்பாதை விஷயம் தான். இதோட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபோர் நம்ம கடலூரில் இருக்குது, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் நம்ம சென்னையில் இருக்குது. செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டை பிரிட்டிஷ் தன்னோட ஹெட் ஆஃபீஸாக வாங்கினோடனே மாற்றிக்கிட்டாங்க. இந்த செயின்ட் டேவிட் ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா பேய் பங்களா அப்படின்னு நம்ம கடலூர்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பேய் பங்களாவில் மொத்தம் 16 சுரங்கப்பாதை இருக்குது. அதில் ஒரு சுரங்கப்பாதை நம்ம ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸை ஜாயின் பண்ணுது. இன்னும் 15 எதிர்த்து ஜாயின் பண்ணுதுன்னு யாரும் கண்டுபிடிக்கல. நம்ம மைசூர் மன்னர் ஹைதர்லி இறந்தக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கடலூருக்குள்ளே வராங்க. அப்போ ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு கடுமையான போர் நடக்குது. இந்த போர் பார்த்தீங்கன்னா நம்ம பரங்கிப்பேட்டையில் தான் நடக்குது. இந்த போர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய போர், 7 வருஷம் காலம் இருந்த போருக்கு. இந்த போர் பார்த்தீங்கன்னா முடிவில் ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிடுறாங்க. இன்னதான் ஃப்ரெஞ்சு ஜெயித்தாலும் பிரிட்டிஷ்க்கு கடலூர் ஆளணும், வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதனால் ஃப்ரெஞ்சு கூட ஒரு சமாதானத்துக்கு பேசிக்கிறாங்க. அந்த சமாதானத்துக்கு ஃப்ரெஞ்சு ஒத்துக்கிட்டு கடலூரை வெறும் 14 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. பிரிட்டிஷ் நம்ம கடலூரை வாங்கினதுக்கப்புறம் இஸ்லாமாபாத்னு இருக்க பேர் கடலூர்னு மாற்றிட்டாங்க. அது சவுத் ஆர்க்கரோட கேபிட்டலாக மாற்றிட்டாங்க. அப்புறம் விழுப்புரத்தை கடலூர்லேருந்து தனியாக பிரித்து அதை வேறு டிஸ்ட்ரிக்டாக வைக்கிறாங்க. கடலூர்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்ச திருப்பாத்திரி புலி தான் பேச்சு வழக்கில் திருப்பாப்புலியராக மாறிடுச்சு. இந்த திருப்பாப்புலிர் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே தான் மிகவும் புகழ் வாய்ந்த மற்றும் பழைய பாடலீஸ்வரர் கோயில் இருக்குது. அப்புறம் நம்ம மஞ்சக்குப்பம் தான் சவுத் ஆர்க்கரோட கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. நம்ம மஞ்சக்குப்பத்தில் கோட்டைவால் சாவடி அப்படின்ற தெருவில் 17 நம்பர் வீட்டில் தேசிய இளைஞர்கள் பாசறை அப்படின்ற இயக்கம் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வில்வராயநத்தம் பேச்சு வழக்கில் வில்வ நகரம் மாறிடுச்சு. வில்வராயநத்தம் ஒரு சேரி, இப்போ சேரியாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச செயின்ட் ஜோசப் காலேஜ் பிரிட்டிஷ் அவங்க காலத்தில் கர்னல் தோட்டமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செயின்ட் ஜோசப் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சப்ஜெயில் தான் இருக்கையில் ரொம்ப பழமையான ஜெயில். அந்த ஜெயிலில் தான் நம்ம பாரதியார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாஞ்சாலி சபதம் அப்படின்ற புக்கை எழுதினார். நம்ம கடலூரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் ஏர்போர்ட் இருக்குன்னு கேட்டால் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கடலூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இன்னமும் நெய்வேலியில் ஒரு ஏர்போர்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போ அது செயல்படலை. அது சில பல காரணங்களால் அது செயல்பட தடை இருக்குது. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திருவந்திபுரம். திருப்பதிக்கு அடுத்து மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில். இந்த திருவந்திபுரம் உருவான கதை நம்ம முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சும் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம ராமர் ஹனுமன் கிட்ட சஞ்சீவி மலையில் குறிப்பிட்ட மூலிகையை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அப்போ ஹனுமன் சஞ்சீவி மலை போய் பார்த்தப்போ அங்கே நிறையா மூலிகை இருந்தது. ராமர் கேட்டது எந்த மூலிகை அப்படின்னு தெரியாதனால சஞ்சீவி மலையை தூக்கிட்டாரு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு சொன்ன காரணத்தினால சூரிய தன் கைக்கு வச்சு சஞ்சீவி மலையை தூக்கிட்டாரு. நம்ம தூக்கிட்டு வரும்போது அந்த சஞ்சீவி மலையிலேருந்து ஒரு சின்ன பகுதி உடஞ்சி கீழே விழுது. அந்த விழுந்த இடம் தான் இப்போ நம்ம திருவந்திபுரமா வச்சுக்கிட்டு இருக்கோம்.
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சில்வர் பீச், அதுதான் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய பீச்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவிலே முதல் முறையாக ஆரம்பித்த சக்கரை ஆலை நம்ம நெல்லிக்குப்பத்தில் இருக்க சக்கரை ஆலை தான். பரங்கிப்பேட்டையில் ஒரு ஃபேமஸான இரும்பு உருக்கு ஆலை இருக்குது. இந்த இரும்பு உருக்கு ஆலை ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னால், இங்கே உருக்குன பொருட்களை வச்சு தான் நம்ம சென்னை சென்ட்ரலே கட்டினாங்க. அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நெய்வேலி தான் இந்தியாவோட மின்சாரத்தில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஆஃப் த எலக்ட்ரிக் கான்ட்ரிபியூட்டர் நம்ம நெய்வேலி தான். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு என்னடா சென்னைக்கும் கடலூருக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர், இது எப்படி 30 நிமிஷத்தில் போக முடியும்லாம் சந்தேகப்பட்டிருப்பீங்க, என்ன கதவோடு போறீங்க நினச்சிருப்பீங்க. ஆனால் அது இல்லை. அது என்ன விஷயம்னா, கடலூருக்கும் சென்னையும் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் கேனல் இருக்குது. அந்த 300 மீட்டர் கேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் அது ஒரு காலத்தில் நான் சொன்ன அந்த இன்னொரு விஷயம் இந்த காவாய் விஷயம்தான். ஆனால் இந்த காவாயோட அந்த சுரங்கப்பாதை தான் அவங்க நிறையா பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அண்ணா பழம், அந்த அண்ணா பழம் தான் இதுக்கல்லே மிக மிக பழமையான பழம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம கடலூர் இருக்க செம்மண்ணிலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயில் உருவான கதையை நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஆஞ்சநேயர் கோயில் அங்கே கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ரோட்டில் அடிபட்ட ஒரு குரங்கை அங்கே சுற்றி இருக்கவங்களாம் அந்த இடத்துல புதைச்சிருந்தாங்க. அந்த புதைச்ச இடத்துல தான் இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்த்தாலும் அந்த குரங்கோட சமாதி அங்கே இருக்கும். நீங்கள் இப்போ கூட அதை போய் போனால் பார்க்கலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்ததான் நம்ம கடலூர். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே.